ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். சிந்தனையும் சிந்திப்பும், இதற்கு ஒரு புது வடிவம் கொடுத்திருக்கிறார்கள். உணர்வு உணர்ச்சி மிகவும் அழகாக புது வடிவம் கொடுத்திருக்கார்கள். ஸ்ரீ பகவத் மிஷன் பல நூல்களை வெளியிட்டிருக்கிறது, அறியாமை நூல்களை. அதில் வந்து ஞான விடுதலைக்கு பிறகு வந்த பல நூல்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி அழகாக மாறி அச்சுக்கள் அனைத்தும் அவருடைய வழிகாட்டுதலின்படி அமைந்திருக்கிறது. அவர் சொன்னார், ஞான விடுதலை வந்து எனக்கு ஒரு ஐயாவை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடிப்படை நூல், ஆனால் அதுக்கப்புறம் வந்த தியானத்தை விடு ஞானத்தை பெறு என்ற நூல் வந்து புரிதலையும் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நூல் வந்திருக்கு, மனதில் உறுதி வேண்டாம். இந்த நூல் வந்து இன்னும் டீப்பாக அந்த ஞானத்தை வந்து கொடுக்கக்கூடிய நூலாக இருக்குது. பகவத்கிட்ட ஒரு ரிஷி இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசை பற்றி அக்கு வேற அணு வேற சொல்லிடுவார். மனசு எப்படி, எங்கே மனதனுடைய எல்லை என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவார். ஆனால் ஒரு தடவை அவர்கிட்ட வந்து வேற ஒன்று உடலை பற்றி கேட்கும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு அதை பற்றி தெரியாது பாருங்க அப்படின்ட்டார். தெரியாதுங்கிறத தெரியாதுன்னு தான் சொல்லுவார். அப்போ ஐயாவோட மீட்டிங்கில் வந்து உமர் ஃபாரூக் சார் வந்து பேசும்போது அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது தான் இந்த உடம்பு எப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுங்கிறத கற்றுக்கிட்டாரு. நமக்கு வரக்கூடிய ஒரு உடல் உபாதைகள் கூட நம்முடைய உடலை சரி செய்ய தான் வருதுங்கிறத கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு, சென்னையிலிருந்து ட்ரெயினில் வராரு, அவரை கூட்டிகிட்டு வரதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன். இறங்கி வந்துட்டுருக்காரு, இருமறார், சளி பிடிச்சிருக்காரு, இருமறார். என்னங்கய்யா இருமறீங்க, சளி பிடிச்சிச்சா அப்படிங்கிறேன். இல்லை இல்லை இல்லை, டாக்டர் காப் வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னாரு. இங்கே புரிஞ்சிக்கிங்க, என்னங்க இருமறீங்க தொந்தரவா சலியா அப்படின்னு கேட்குறேன். இல்லை இல்லை, டாக்டர் காஃப் உள்ள வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த அடுத்து ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா, டாக்டர் ஃபீவர் உள்ள வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த அணுகுமுறையில் இதை புரிந்து கொள்ளும் போது உடல் உபாதைகள் வெகு விரைவில் சரி செஞ்சிடுது. இதை நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்குறோம். இதனுடைய அடிப்படையில் உருவானது தான் யோக சிகிச்சை என்ற நூல். இந்த நூல் உருவாவதற்கு மூல காரணம் உமர் ஃபாரூக் ஐயா அவர்கள் தான். அவருடைய அவர்கிட்ட கிடைச்ச புரிதல் மூலமாகத்தான் ஐயா அந்த நூல் எழுதியிருக்காங்க. இந்த நூலை இப்போ வெளியிட போகிறோம். இந்த நூல் வெறும் 44 பக்கங்களை கொண்டது. நம்முடைய ஆரோக்கியத்திற்கு, நம்முடைய உடலை நாம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் பேருதவியாக இருக்கக்கூடியது. இந்த நூல் இன்று வெளியிடுறோம், எல்லா ஸ்டால்லையுமே இன்றைக்கி கிடைக்கும். இதை வெளியிடுவதற்காக உமர் ஃபாரூக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதனை பெற்றுக்கொள்வதற்காக ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இதனை ஐயாவின் முன்னிலையில் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்ததாக இந்த நூலை ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஞான முகாமுக்காக கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நாங்கள் வந்து கடுமையாக திட்டமிட்டு முதல் முறையாக ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்துவதற்காக முயற்சிகள் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கொள்ளும்போது இந்த ஐயாவோட புரிதல் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது, எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் வரவழைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும். இதனுடைய எவ்வளோ செலவாகும்னு எங்களுக்கு கணக்கு தெரியாது. ஒரு 250 சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். ஆனால் செலவுகள் எங்கேயோ நிறைய போனதுனால இதை எதிர்கொள்கிறதுக்காக பலர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் இன்று இந்த உணவுக்காக நமக்கு டோட்டலாக இது என்ன உணவாக இருக்கோ அதுக்கான செலவுகளை வந்து வடிவம்மாள் சம்பந்தம் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு உளமார்ந்த நன்றியை உங்கள் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பிரதியை வடிவம்மாள் அவர்கள் வெளியிட இந்த மண்டபம் இந்த காமராஜர் அரங்கத்திற்கான முழு வாடகையையும் ஹைதராபாத்திலிருந்து ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க, மங்களகௌரி அப்படிங்கிறவங்க. அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக ஸ்ரீ பகவத் மிஷனுடைய ஐயாவுடைய நிறைய உரைகள், ஞான முகாம் உரைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ஒரு அதாவது என்னென்னு கேட்டால் ஒருத்தர் கனடாவில் இருக்கார், அங்கே இருந்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் சண்டே ஈவினிங் கூகுள் ஹேங் அவுட்டில் ஐயா ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணுறாரு. அங்கேருந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி உலகத்தில் எல்லா பகுதிக்கும் அனுப்புகிறாரு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ்ஏ எல்லா இடத்துலருந்தும் ஐயா விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் கனடா ஜெயராமன் வச்சிருக்கோம். பகவத்கிருஷ்ணனுடைய ஃபேமிலி மெம்பர் அவர்களை மேடைக்கு வருமாறு அவர்களுடன் வைக்கிறோம். இவர் இந்த நிகழ்ச்சிக்காகவே கனடாவுக்கு வந்திருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் சயின்ஸ் ஆனால் தான் எல்லாத்துக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு ஒரு வீடியோ கூட ரெடி பண்ணியிருக்காரு, எப்படி வந்து ஐயாவோட தாட்டம் தீங்கி நமக்கு உள்ளார செயல்படுது. இப்போ ஒரு ஞானினா ஒரு ஞானியினுடைய மனநிலை எப்படி அவங்க வித்தியாசமா இருக்கும், நம்ம சாதாரண நமக்குலாம் வேறமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற சொல்லி அந்த மனநிலை எப்படி சேரும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாவே போடும். நம்ம தாட்டுக்கும் திங்கிங்கும் நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம் மட்டுமே போதும் அப்படிங்கிற சயின்ஸாக தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இவருக்கு நன்றி கூறி இவர் வெளியில் மாறிக்கொண்டிருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ள முத்துலட்சுமி அவர்களை வேலை கிடைக்கிறோம். முத்துலட்சுமி அவர்கள் வெளியில கனடா ஜெயராமன் அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார். சில வார்த்தைகள் ஜெயராமன் அவர்கள். இந்த ஒரு நாள் ஞானமுகம் வந்து ஐயாவின் எளிமையான மற்றும் ஆழமான கருத்துக்களை கேட்டு ஞானியாக மாறிக்கொண்டிருக்கும் அன்பர்களே, அதிக தகவல்களை பெற ஸ்ரீ பகவத் மிஷனை நீங்கள் அனைவரும் அணுகலாம். வெப்சைட் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஸ்ரீபகவத்.org. இந்த வெப்சைட் தான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து ஐயாவின் அனைத்து புத்தகங்களையும் நீங்கள் இலவசமாகவே டவுன்லோட் செய்து கொள்ளலாம். உங்கள் கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு
நீங்கள் படிக்கலாம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா இந்த புக்குக்கு எதுக்குமே காப்பிரைட் கிடையாது. அதாவது நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம், நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், நீங்களே ஒரு காப்பி வச்சுக்கலாம். எல்லாமே ஃப்ரீயாக வெப்சைட் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஐயாவோட ஆடியோ கூட இந்த வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்போ வேணும் உங்கள் கன்வீனியன் டைமில் கேட்கலாம். ரெண்டாவது யூடியூப், பல பேர் பேசுகிற மாதிரி யூடியூப் ஐயாவோட 500-க்கும் மேற்பட்ட யூடியூப் வீடியோஸ், அப்புறம் ஐயா இதுக்கு முன்னாடி பண்ண பல ஞான முகாம்கள், 2 நாள் ஞான முகம், 4 நாள் ஞான முகம், எல்லா வீடியோவுமே ஆர்டரா இந்த யூடியூப் சேனல் இருக்கு, youtube.com/பகவத்பாதை என்றுதான் இந்த பகவத் மிஷன் யூடியூப் சேனல். நீங்கள் எல்லாருமே அந்த யூடியூப் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இனிமேல் வரக்கூடிய எல்லா யூடியூப்பையும் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் அப்லோட் பண்ண உடனே. ஸோ நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மேலும் தொடர்புள்ள இமெயிலில் வேணும்னா shreebhagavatg@gmail.com. அப்புறம் ஐயாவோட கருத்துக்கள் எளிமையாக இருக்குது, இதை புரிஞ்சவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்களும் பகவத் மிஷன் கூட வாலண்டியராக இணைஞ்சிட்டு ஐயாவோட இந்த ஒரு சிம்பிள் மெசேஜை, உங்களுக்கு கிடைச்ச அந்த சொல்யூஷனை உலகமெங்கும் கொண்டு செல்ல என்னென்ன மாதிரி நம்ம பண்ணலாங்கிறத நீங்களும் பகவத் மிஷன் கூட இணைஞ்சிட்டு நம்ம ஐயாவோட அந்த எளிய மெசேஜ் உலக அப்புறமா போகிறதுக்கும் நம்ம எல்லோரும் பாடுபடுவோம். ஸோ நீங்கள் அதிக தகவல் தர பகவத் மிஷன் எப்படின்னா அழகலாம். நன்றி. படித்துள்ளோம், அதை பார்த்தவரையும் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ மூலிகை டீ பிரேக், டீ ரெடியாக இருக்கு, எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கு. சாப்பிட்டு ஒரு 15 நிமிடத்திற்குள் வந்துட்டோம்னா அடுத்த அமர்வில் நம்ம தொடங்க இருக்கிறோம். அதனால் விரைவாக முடித்துக் கொண்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சமதள கால்வாய்கள் மூலம் பிணைக்கப்படுகிறது. மத்திய இந்தியாவில் பாயும் மகாநதி, நர்மதா, மற்றும் தெற்கு கங்கா ஆகியன சென்ட்ரல் வாட்டர்வேஸ், அதாவது மத்திய நீர்வழி சாலை என எடுத்துக்கொள்ளப்பட்டு, அவை கடல் மட்டத்திலிருந்து 250 மீட்டர் உயர சமதள கால்வாய்கள் மூலம் பிணைக்கப்படுகிறது. ஹிமாலயன் வாட்டர்வேஸ், அதாவது ஹிமாலய நீர்வழி சாலை, யமுனா, கங்கா, பிரம்மபுத்திரா மற்றும் கங்கையின் பாசன பகுதிகள் அனைத்தையும் சேர்த்து கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர் உயர சமதள கால்வாய்கள் மூலம் பிணைக்கப்படுகிறது. மின்சாரம் உண்டாக்குதல், சமுத்திரத்திற்கும் நீர்வழி சாலைக்கும் இருக்கின்ற வேற்றுமை மிகப்பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் சக்தியை உண்டாக்குகிறது. NWP-ஆல் சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடாதபடி 60,000 MW ஹைட்ரோ சக்தியை உற்பத்தி செய்ய முடியும். சேதத்தினால் வருடந்தோறும் உண்டாகும் 40,000 கோடி செலவை கட்டுப்படுத்த முடியும். அதே நேரம் வறட்சியால் ஒரு பகுதி மக்கள் வாடுவதையும் போக்க முடியும். ஆண்டிற்கு 600 மில்லியன் மக்களுக்கு குடிநீர் தடையில்லாமல் கிடைக்கும். நிலத்தடி நீர் மட்டமும் பல பகுதிகளில் உயர்ந்துவிடும். 15 கோடி ஏக்கர் நிலப்பரப்பிற்கு நீர்ப்பாசனம் பெற முடியும். இது விவசாயிகள் செழிப்பாக விவசாயம் செலவாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக அரசுக்கு ஒவ்வொரு வருடமும் 100,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும் கருதப்படுகிறது. நமது தேசிய பொங்கல் நமக்கு விடுதலை அளித்தார். அதே போலவே இந்த தேசிய நீர்வழி சாலை திட்டம் வறுமையிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அருமையான நீர்வழி சாலை திட்டம், இதை விளக்கியும் இதன் பொறுப்பாளர் திரு ஏசி காமராஜ் அவர்களை அறிமுகப்படுத்தியும் அவர்களுடைய செயலாளர் பிரபு அவர்கள் மிக அருமையான இந்த திட்டத்தை அரசாங்கங்கள் இது அரசாங்கங்கள் செய்ய வேண்டிய வேலையாக இருந்தாலும் இந்த அருமையான திட்டத்தை
நிறைவேற்றும் வகையில் ஐயா பாஸ்கர் ஐயா சொன்னது போல் கூட்டு பிரார்த்தனை அல்லது கூட்டு சிந்தனை மூலம் இதை வெற்றி பெற செய்யும் முயற்சியில் நாம் அனைவரும் ஈடுபடுவோம். ஐயா அவர்களுக்கு நன்றி. மிக அருமையான திட்டத்தை நம்ம முன்னெடுத்து அவருக்கு நம்முடைய பாஸ்கர் டிவி மூலமாக செயல்படுவதற்கு நாம் அனைத்து வகையான முயற்சிகளையும் செய்வோம். நன்றி. அடுத்ததாக பகவத் ஐயா அவர்கள் கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்லைட்மென்ட் ஞானத்தை உறுதி செய்தல் என்ற பொருளை பேச இருக்கிறார்கள். அதற்கு பிறகு திரு கடக ராமானுஜம் ஐயா அவர்கள் வேதாத்திரி மகிழ்ச்சியில் உள்ளம் பொருந்தன் அளித்த திரு ராமானுஜம் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஐயாவின் கேள்விக்கு நிகழ்ச்சி இருக்கிறது. கொஞ்சம் தாமதமாக்கியிருக்கிறது. இருந்தாலும் அன்பர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்த உதவுமாறு கேள்வி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து திரு பகவத் ஐயா அவர்கள். இப்போ நாம் வந்து காலையில் நம்ம அக உணர்ச்சிகளை பொறுத்தளவில் அது எப்படி வேணாலும் இறந்து போடுறோம், ஃப்ரீயாக விடுறோம்னு சொல்லி சொன்னோம். புறச்செயல்களை பொறுத்தளவில் நாம் செய்ய வேண்டிய செயல்களை முறைப்படி ஒழுங்காக செய்யணும் சொல்லி நம்மளைய ரெண்டாம் பிரிச்சுக்கணும். அகம் புறம். இப்போ இதில் வந்து ஞானம், ஞானம் அடைஞ்சிட்டோம், இதெல்லாம் எங்கே வருது? அகத்தை வருதா புறத்தை வருதா? இது முழுக்க முழுக்க அகம் சாதம். அகத்தை பொறுத்தவரை எதுவுமே வேலை இல்லை. அந்த கலர் எல்லாம் சும்மா இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த சும்மா இருந்த ஸ்டேட்மெண்ட்டு அகத்தோட சேர்ந்து புறத்துக்கு சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இல்லை இன்னும் இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்கா? ஏன்னா இங்கே வரும் எதையாவது ஒன்று செய்ய சொன்னாங்கன்னா இதை செய்யுங்க, அதடைங்க, இந்த அமுத்தை பண்ணுங்க, அந்த அமுத்தை பண்ணுங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி போன மாதிரி அது தேர்ந்து எல்லாத்தையும் திரும்பி போட்டுருக்கேன். நம்மளுக்கு ஒன்றும் வேண்டியதில்லைன்னு சொல்லி கம்பெனியில் டோட்டலாக முடிச்சிட்டோம். இதனால நமக்கு என்ன ஆயிருக்குன்னா ஞானம்னா இவ்வளோ சுற்றுலா இருக்குமா? இது ஒரு மலைப்பு ஏற்படுறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு. அதனால தான் என்னன்னா அந்த கன்ஃபர்மேஷன் வீட்டு சொல்லி கடைசியாக வந்து ஞானத்தை உறுதிப்படுத்துதல்னு சொல்லி இந்த கடைசியாக அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். இப்போ இது வந்து நம்ம புரிஞ்சிட்டோங்கிறத உறுதிப்படுத்திக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து என்ன நிறைய படிச்சிருக்கிறோம், ஆன்மீகங்கிற பேரில் நிறைய சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கிறோம். வினோதமான சில அனுபவங்களையும் அந்த ஆன்மீகத்தோடு இணைச்சிருக்காங்க. அந்த வினோதமான அனுபவங்கள் கிடைச்சா தான் உயர்ந்த நிலைன்னு சொல்லி ஒரு பிரமிப்பு நமக்கு இருக்கு. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த அனுபவங்கள் கிடைச்சா தான் நம்ம ஞானம் அடைஞ்சோமா அப்படின்ட்டு ஒரு பிரமிப்பு நமக்கு இருக்கு. அதுக்காக அந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் கிடையாதுன்னா அதெல்லாம் இருக்குது, எல்லாமே ஒன்றுதான். ஆனால் நமக்கு எது தேவைன்னு சொல்லி பார்த்தா ஒரு எளிமையான உண்மை தான் நமக்கு தேவை. எளிமையான ஒரு ஞானம், எளிமையான ஒரு லிபரேஷன் தான் நமக்கு தேவை. இதைத்தான் வந்து நம்ம சாஸ்திரங்கள் எல்லாமே மிக உயர்வாக நமக்கு சொல்றோம். அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த சாஸ்திரங்கள்ல நீங்க பார்த்துருக்கீங்க, நீங்க எத்தனையோ தியானங்கள் தவங்கள் என்னெல்லாமோ நீங்க பண்ணணும் கூட அது வந்து உங்களை வந்து கடைசி படி வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போகும், கடைசி கதவு வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போகும். ஆனால் அந்த கடைசி கதவை உங்களுக்கு திறக்கணும்னு சொன்னால் விசாரத்தால் அந்தி கடைசி கதவு திறக்காது, விசாரத்தால் அந்தி உங்களுடைய அந்த மெய்ப்பொருள் ஞானம் கிடைக்காது நீ சொல்லி முடிச்சிருக்க. நீங்கள் என்னென்ன என்ன தியானங்கள் தவங்கள் என்னென்ன இதுகளெல்லாம் படிங்க அதெல்லாம் உங்களை கடைசி படி வரைக்கும் கூப்பிடுவோம். ஆனால் அது வந்து
அந்த வீட்டுக்குள்ள என்டர் பண்றதுக்கு அந்த கதவு திறந்தால்தான் முடியும். நீ படியேறி போறதுக்கு உதவி பண்ணும், அந்த கதவு திறந்து உள்ள போகணும்னு சொல்லி சொன்னா விசாலம் தான் முடியும். விசாலத்தால் வந்து இந்த கடைசி அளவு திறக்காது, மெய்ப்பொருளாகவும் கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எத்தனையோ விதமான கிரகத்தியானங்கள், எத்தனையோ விதமான அனுபவங்கள் எங்களை அமைப்பு. ஆனால் இவர்களுடைய எது இருந்ததுன்னா இதை கடைசி படிக்க கூட்டி போகலாம். விசாரம் சொல்லி சொன்னால் விசாரிச்சு சரிவிடு. இந்த விசாரம் வந்ததுமே அதுவுமே ஒரு கொஞ்சம் உருட்டாயிருக்கு. நான் யாருமே விசாரிக்கணும், என்னென்ன ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும் சொல்லி அந்த விசாரமே வந்து எத்தனை ஒரு அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி மயமா ஆகிடுச்சு. உண்மையிலே விசாரணை இப்போ காரணமா இப்ப நீங்க டெல்லி போகணும். டெல்லி போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல டெல்லி போறதுக்கு பிளான் பண்ணணும், டிக்கெட் எடுக்கணும், பிரயாணம் பண்ணணும். இவ்வளவு நீ இருக்கிறது சென்னையில் போய் சேர வேண்டிய இடம், இத்தனை வேலைகள் நம்ம பண்ண முடியாது. இப்ப இதுதான் நம்ம முயற்சியோட சம்பந்தம். சப்போஸ் இப்ப நாம வந்து டெல்லியிலே இருக்கோம். இப்ப நீங்க டெல்லிக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணணும்னா என்ன அர்த்தம்? நீங்க எங்க இருக்கணும்னு தெரியாம முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க டெல்லியிலாம் இருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம இருக்கிறது டெல்லிதான் சொல்லி நீங்க விசாரிச்சு தெரிஞ்சுட்டா போதும். போய் சேர வேண்டிய அதுதான் சொல்லி தெரிஞ்சுட்டா போதும். உங்களுக்கு எந்த செயல்படுத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறத புரிஞ்சுட்டா போதும். நீ இருக்கிறதே அதுதான் தெரிஞ்சுட்டா போதும். ஒரு விசாரம்ன்றது வந்து நீங்க எல்லாத்தையும் முடிச்சுக்கிற நம்ம ஒண்ணும் எதையோ ஒண்ணு தெரிவித்து அதை செயல்படுத்துறதுன்னு சொல்லிருக்கு. அதனால இதை வந்து உண்மையிலே பார்க்கணும்னு சொல்லி சொன்னா அங்கே ஒரு ஸ்டெப்பும் வேண்டிய இல்லை, ஒரு கதமும் தேவையில்லை. நீ இருக்கிறது தான் கரெக்டான நல்லா. நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை, நீ எங்கேயாவது போனதான் படிக்கிட்டே தேவை. எங்கேயும் போகணுன்றதுக்கு எதெல்லாம் தேவை தேவையில்லை. நான் ஏன் எதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கன்னா, எத்தனையோ விதமான ஆன்மீக அனுஷ்டானங்கள் இருக்கிறவங்க இருக்கு. அதெல்லாம் தேவைப்படுது. ஏன் சொல்லி சொன்னா இவங்களுக்கு எதையோ ஒன்றும் பண்ணனால்தான் எதோ பண்ணணும்னு திருப்தி இருக்கு. இப்ப நானும் 4 வருஷம் கழிச்சுமா இருக்கிற 4 வருஷம் அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் அடுத்த இருக்கிறது பண்ணும். ஆனா இது பிறகுதான் என்ன சொன்னா 20 வருஷம் பணம் தேவையில்லை. இவ்வளவு முடிவு வந்த முறையே அதுதான் எதுவுமே பணம் தேவைன்னு அர்த்தம். ஆனா சாஸ்திரங்கள்ங்கிறது வந்து ஒரு ஆரம்பியா சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்துல நம்ம வைக்கிறதுனால சாஸ்திரங்கள் வந்து ஒவ்வொன்றையும் வரையறுக்க சொல்லப்படும். இப்ப அவங்க நம்ம வந்து சமாதானப்படுத்துறதுக்காக தான் சரி கடைசி படி வரைக்கும் இது உதவி பண்ணோம், ஆனா கடைசி கதவை திறக்காதுன்னு மட்டும் அப்படி சொல்லி நம்ம ஒரு சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம். உண்மையில எந்த படியும் கிடையாது, அந்த கதவும் கிடையாது. இருக்கிறது நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சுட்டா போதும். நாம வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். ஞானம்னு சொன்ன பிறகு எல்லாமே அதுவா ஏற்கலாம். நம்ம மனோ ஏற்கனவே அதுவா ஏற்க, நாம ஏற்க வேலை, நாம ஏற்க வேலைக்காரத்துக்கு அதுவா ஏற்கலாம். அப்ப அந்த நிலை வந்து ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. தானா ஏங்கிற ஒரு பகுதியை வந்து நம்ம கண்டுபிடிச்சுட்டா போகும். செயல்களுக்கு நாம ஏற்க வேண்டும். ஆனா நம்மளுடைய மன இயக்கத்துக்கு வந்து நான் எந்த வேலையுமே பண்ண முடியலை, எந்த முயற்சியும் செய்ய முடியல. அது அதுவா இயங்கு. இப்ப இதுல என்ன இருக்குன்னு சொன்னா, சிலவங்களுக்கு இந்த ஞானம் இப்ப நம்ம சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு சில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுமே கூட சில அனுபவத்தை கிரியேட் பண்ண முடியும். இன்னொருத்தர் இல்லைன்னா ஃபோன் பண்ணாங்க, ஐயா அவங்க இதுல இதெல்லாம் புரிஞ்சிருக்கேன். இதை புரிஞ்சதுக்கு அப்புறம்
எனக்கு எல்லாமே உலகமே ஒன்னா தருது, நான் வேற உலகம் வேறே தெரியல, எல்லாமே ஒன்னாவே தருது.
நீங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூல்களை படிச்சிருக்கலாம். இப்போ நிறைய ஆன்மீக ஞானிகள் நிறைய அவருடைய நூல்கள் இருந்தாலும் அவருடைய நூல்கள் எந்த அளவுக்கு அறியாமல் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நாங்கள் சின்ன வயசாக இருக்கிற காலங்களில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூல்கள் தான் பிரதானமாக இருந்தது. அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னால், ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது எந்த தேனைகளையும் பாவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மலர் மலர்ந்த தேனைகள்னா அது பாட்டு நினைச்சிருவோம், மேலே சூழ்ந்துருவோம். அதனால வந்து அது யாரையும் அன்வேஷன் பண்ணி நான் வந்து மலர்ந்துருக்கேன் எல்லாரும் எங்கே தேனெடுத்த வாரம் அடிக்கலாம் நல்லா மலர்ந்து கொடுக்க தேவை எல்லாருமே வந்து சூழ்ந்துருவோம். அதே மாதிரி வந்து ஒருத்தர் தானம் பெற்றுவிட்டால் அவரை சுற்றி ஒரே பெரிய கூட்டமாக கூடியிருக்கும் மாதிரி அவர் சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு கூட என்ன தோணுச்சுன்னா, ஞானம் நினைச்சாலும் அவரை சுற்றி பெரிய பெரிய கூட்டமாக இருந்து வேணும்னால தான் எனக்கு ஒரு கற்பனை இருக்குது. இதே கற்பனை தான் அவருக்கு இருக்குது. இந்த என்னை கேள்வி கேட்கறது நாமும் ஞானம் அடைஞ்சிட்டோம் சொல்றாங்க. கருத்துலாம் புரிஞ்சு வருது, நான் ஞானம் அடைஞ்சிட்டோம்னு தெரிஞ்சு நான் நம்மளை சுற்றி யாருமே இல்லையே. இது அவர் இன்டைரக்டா கேட்கிறாரு. இப்போ இந்த இப்போ நாங்கள் வந்து ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரி ஆன்மீக ஞானத்தை தேடி அடைஞ்சிட்டு இருக்கும்போது எங்களை சுற்றி ஒரு நாள் வந்தவர் எங்களோட இருந்தாங்க. நாங்கள் எப்பவும் பெரிய கூட்டம் தான் நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு திசையில் முயற்சி பண்ணோம், இந்த மாதிரி முயற்சி பண்ணோம். ஒரு ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு தெளிவு கிடைச்சதுன்றது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தெளிவு கிடைத்து விட்டதுன்னு சொல்லி என்னுடைய கூட சேர்ந்தவங்கெல்லாம் சொன்னேன். அவ்வளோ அப்படி சரி ஓடிட்டாங்க அப்படின்னா ஒரே ஒட்டாமல் ஓடிட்டாங்க. இப்போ உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி எதிர்பார்ப்பு உங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்ப அந்த நண்பர்களும் என்னன்னா சொன்னார், நீங்க எதுவும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க சொல்றீங்க, உங்க சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு. நான் என்னுடைய நண்பர் கூட சொல்லி பார்க்கறேன், யாரும் கேட்க மாட்டேன். இப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த காலத்துல நான் என்ன ஒரு பிக்சர் வச்சிருக்கோம், ஒரு தான் இருப்பாரு. இப்போ அவரு அவருக்கு பார்த்தாலும் அவரை சுற்றி கூட்டம் இருக்கும், அவரை சுற்றி ஒரு தலைக்கு முன்னால் பெரிய ஒளிவட்டமாக இருக்கும். எப்பவும் அவரை சுற்றி பக்தர்களாக இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஞானிக்கு எத்தனையோ இருக்கிறாங்க, ஞானம் அது மாதிரி நிறையா இருக்கிறாங்க. இப்போ நம்ம நம்ம கூட வந்தவங்களையே பல ஞானிகளாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த ஒரு 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 இந்த சம்பந்தமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பணியை நான் மேற்கொண்டதுனால நான் வந்து ஒரு மாஸ்டர்ன்ற ரோலுக்கு என்னை அங்கீகரிச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஒழிய அதில் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஞானம் அடையலாங்கிற ஒரு கருத்து எல்லாமே நிறைய ஞானிகளாக தான். இதுல அந்த அங்கீகாரம்ங்கிறது வந்து ரெண்டாம் பட்சம். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எத்தனை ஞானிகள் இருந்தாலும் யாருடைய சொல் வந்து அடுத்தவங்க வந்து இருக்கிற மாதிரியோ அடுத்தவங்க புரியுற மாதிரி யாராவது பேசுறாங்கன்னு சொன்னா, அல்லது அவங்க ஏதோ வசீகரம் இருக்கு, அந்த சொல் அர்த்தம் வசீகரம் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக தான் அவங்க சொல்லி கூட்டாங்க. நம்முடைய அவங்களுடைய ஞானத்துக்கு வேற இருக்கும். இல்லை சில நேரம் வித்தைகள் காட்டம்லாம் இருக்கும், வித்தைகள் காட்டம் வேற. ஆனால் அது என்ன சொல்லி சொன்னால், அதுவும் சில பிரச்சனைகளுக்கு உரியது. இப்போ என்ன இங்கே ஏரியாவோ ஒரு சொல்லுவோம், அவர் நினைச்சா கணக்கு இருந்தால் உங்களுக்கு வந்து கல்கண்டு வேணுமா, அம்மா வீட்டு கை எடுத்து எடுத்தால் தான் கல்கண்டு வரும். லட்டு வேணுமா, அது கையில் கும்பிடணும் தான் கல்கண்டு வரும். கடைசியில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் யார் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு ஒரே பசியா இருப்பா, ஹோட்டல் எல்லாம் பயன்படணும். அவருக்கு பயன்பட இந்த மாதிரி சில சக்தி இருக்கு, சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஆனால் அதுதான் ஒரு பெரிய விஷயமே. உண்மையிலே என்ன தெரிஞ்சோம்னா,
ஞானம் லிபரேஷன் ஒரு சிட்டி விஷயம் தான். இந்த சிட்டி விஷயத்துக்கு தான் நம்ம உலகத்தான் சுத்தி வந்துட்டேன். இந்த சுத்தி வர்றவங்க நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதே சிட்டி விஷயங்கிறதுக்காக இது ஒண்ணும் இல்லாத விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய அமௌண்ட் மாதிரி விஷயம் தான் இருக்கும். ஒரு பிரமாண்டம் இருக்கு. இந்த சிட்டியை தான் இந்த சிட்டியில ஒரு பெரிய பிரமாண்டம் இருக்கு. அந்த லிபரேஷன் வந்து சொல்லப்போனா அது இயற்கையான நிலை தான். அந்த இயற்கையான நிலையே ரொம்ப பிரமாண்டமாக இருக்கு. ஏன்னா அது ஒரு திடீர் விவரமா மாறி இருக்கு. உங்க மனோ இயக்கமே ஒரு உயிரோட ஆறாக மாறி போயிருக்கும். அப்ப அந்த ஆறுக்குள்ள வந்து எந்த இது வந்து தங்கி இருக்காது, அழிச்சுட்டு போயிருக்கும். ஆனா என்னன்னு சொன்னா நம்ம சில நேரத்துல சில அவசரப்பட்டு இந்த அனுபவம் இல்லாம இருக்க எந்த அனுபவம் வரலையேன்னு சொல்லி இயக்கணும்னு சொன்னா நம்ம அனுபவங்கிற லெவலோட அனுபவத்தை விடுவேங்கிற லெவலுக்கு வரலாம். அனுபவங்கிறது வந்து போகக்கூடிய ஒண்ணுதான். பெருமனுக்காக ஒரு அனுபவத்தை அவங்க எதிர்பார்க்கறது அவசியம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர்றதுக்கு ஞாபகம். ஒரு பெருமனுக்காக ஒரு அனுபவம் அவங்க தேவைக்கு நம்ம முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து வந்து போற அனுபவத்தை நிரந்தரப்படுத்துறதுங்கிற முயற்சிங்கிறதே தரலாம். அப்பதான் நம்முடைய மனசு வந்து ஒரு இயற்கையான இயக்கத்துக்கு அந்த இயற்கையான இயக்கத்தை அங்கே எதுவுமே தங்கி. இப்ப நம்ம வந்து அந்த கற்பனை வந்து என்னன்னா ஞானேஸ்வரி சொன்னாலே எப்பவுமே வேறு உண்மையோ இருப்பாரு, அவருக்கு கோபமே வராது, அப்படியே அமைதியா இருப்பாரு, ஆனந்தமா இருப்பாரு. இது ஒரு கற்பனையான ஒரு உடல் தரிசி. இப்ப நாங்க இதெல்லாம் நடத்துற டைம்ல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால இப்போ என்னுடைய துணைவியாக இருந்தாங்க. அப்போ நான் மீட்டிங் நடக்கிற இதில் வந்து என்னோட இதெல்லாம் ஈடுபடுறவங்களை ஒரு குறாங்க. அவங்க போய் என்னுடைய வீட்டை மாட்ட போய் கேட்டுக்கிறாங்க, ஐயா வந்து ஞானம் அடைஞ்சதுக்கு கோபப்படுவாங்களா? அப்போ அவன் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க தரமாக கோபப்படுவாங்க. நீ சொன்னா இவருக்கு சந்தோஷம், பரவாயில்ல நமக்கும் கோபம் வருது ஐயாவுக்கும் கோபம் வந்திருக்கு, அப்ப பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம மனசுல என்னன்னா ஞானின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஒரு கடவுள் செலுத்தின செல மாதிரி அப்படியே நடந்து பாருங்கிற மாதிரி ஒரு கற்பனை வச்சிருச்சு. உண்மை நம்பி கிடையாது. ஒரு குழந்தை நீங்க நினைச்சுக்கீங்க, குழந்தைக்கு வந்து எல்லா மனுஷனையும் காட்டும், கோபப்படும், லத்தப்படும், கத்தும், கூப்பாடுபடும், எல்லாமே பண்ணணும். ஆனால் சுதந்திரமா எல்லாத்தையும் விட்டு தூக்கி அடிக்கிறோம், பேசிக்க அவள் ஃப்ரீயாக. இப்போ இதுதான் வந்து லிபரேஷன் சொல்லி சொல்லணும். குழந்தைங்கிறது வந்து ஒரு அறிவு வளர்ச்சியில் தான் வளர வேண்டிய ஒரு வயசு. அதனால அது வந்து எதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது. அதனால அந்த நேரத்துக்கு அதை தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு சொல்றவங்க வந்து ஒரு அறிவுள்ள நிலையிலையுமே அறிவை உதாசீனப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு தகுதியை மேம்படுத்திருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து அறிவு கட்டுப்படாத நிலையில நம்மளுடைய வாழ்க்கை அமைச்சிருக்காங்க. அப்போ அவங்க மனசு வந்து சுதந்திரமா இருக்கும். அப்போ மனசுங்கிறது வந்து அது சுதந்திரமா ஆறு மாதிரி ஓடிக்கிறது வந்து நம்ம லிபரேஷன் சொல்றோம். இப்போ இது வந்து நம்ம ஏற்படுத்துற நிலையில இயற்கையாக இருக்குதான் இருக்கு. நாம் வந்து என்னன்னா ஏதோ ஒரு நிலையை அடையணும், ஏதோ ஒரு அனுபவத்தை அடையணும், எப்படியோ நம்ம இருக்கணும் ஒரு முயற்சினால்தான் நமக்கு நம்மளே போகிறோம். அப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு நிலையை அடையணுங்கிற ஒரு அவசியம் இல்லைங்கிற முடிவு எடுத்தோம்னு சொன்னால் அது நம்ம ஒரு தெளிவுனால ஒரு தெளிந்து அறிவுனால அந்த முடிவுக்கு வந்தோம்னு சொன்னால் இந்த மனசை நம்ம கம்ப்ளீட்டாக லிபரேட் பண்ணிடுறோம். அது அது எப்படி வந்து ஏன்னு சொல்லி முழு சோமம் இருக்கும். அப்போ அது முழு சோமம் தான் இப்படி இதேதான் அவரு அந்த அவர் என்னன்னு சொல்லி சொன்னா நான் உங்க இதை புரிஞ்சுக்கிட்டேன், ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி இங்க வீட்டை மாட்ட சொன்னேன், கண்டாடுப்படுத்தி சொல்லிக்கிறேன். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப இது வந்து என்னன்னா இது வந்து அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த சொல்லி நம்ம சர்டிஃபிகேட் வாங்க வச்சேன். இது நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கிற முடிச்சு. அதனால வந்து நீங்க தெளிவு அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த தெளிவை உங்களோட வச்சுக்கீங்க.
அவருக்கு பன்னிரண்டு சீரர்கள் இருப்பாங்க. அதாவது பிரதமான சீரர் வந்து அவருடைய
சொந்த சகோதரமா பிரதம ஆசிரியர் சொல்லி அனுபவம். அப்போ அதை நம்பிக்கை மன்னிக்கப்படுவாங்க. தப்ப நடக்கிறத போகும் தலைவரம் வரும் அவர் பிரதருக்கு சீரியஸ் சொல்லி. அப்போ எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா தொடர்ந்து போகலாம் திரும்பலாம்னு சொல்லி ஒரு டவுன்ல இருக்கும்போது முடிவெடுக்க முடியல. இரண்டாவது தலைவரம் வந்தது அவர் பிரதர் எக்ஸ்பைர்ட்டு அவர் இறந்து போயிட்டாங்க. அப்போ இவருக்கு ஜெயகிருஷ்ணமூர்த்திக்கு ஒண்ணுமே ஓடல. ஏன்னா தெய்வமே அருள்வாக்கு கொடுத்த தெய்வமே இப்படி ஏமாற்றிக்கிறதுன்னு சொன்னா அதாவது நம்ப முடியல ஏற்றம் அப்படியே வீட்டுக்கு ஒரு ரூம்ல கூட்டிட்டு இருந்தார். இப்போ அவர் ஏற்கனவே தவறான பண்ணி சமாதிகளும் சமயமா வாங்கலாம் எது உலகத்தையும் மனத்தை உட்கார முடியும். ஆனால் அவர் அப்படியே அந்த சமாதி மையம் போகல. ஆனால் மனத்தையே கூட அப்படியே காந்திருக்கார். மனசு அப்படியே ஏற்றுக்கும் போது நம்ம மனசை கிடந்த வரலாம் அப்படின்னு. பிறகு வந்து ஒரு பத்து நாள் உள்ளதுக்கு வெளியே வந்து பிறகு அவர் பலபடி போதனைகள்லாம் ஆரம்பிச்சாங்க. இப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க அறியாம அப்படி அவங்களோட மனசை சுதந்திரமா விட்டுறாங்க. இந்த மனசை ஷேப் பண்ணி வடிவமைப்பை என்ன வச்சு பண்ணாம விதமான கேரளாவில் இருக்கிறது சாமியார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க இப்ப நீ பிராணாயணம் பண்ணணும்னா உனக்கு ஞானம் கிடைச்சாங்க. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு நம்மளோட அவர் எதிர்காலத்துல பெரிய கிணறு வந்துருக்கு தண்ணியில் கிணறு. அந்த கிணத்துக்குள்ள உட்காந்து ஒரு ரெண்டு வருஷம் அந்த பிராணாயணம் பண்ணியிருக்காரு. பண்ணி பார்த்துருக்காரு எந்த தியானமும் எது பண்ணாலுமே சில அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவங்கள் கிடைக்காம எதுவுமே இல்லை. எல்லாருமே ஏதோ அனுபவங்கள் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த ஞானம் கிடையாது. அப்போ என்ன பண்ணாரு சரி முடியாதுன்னு சொல்லி இப்போ கணக்கு வெளியே வந்தாரு ரிஷியை தனியாக மூலம் போய் பார்த்துருக்காரு. யாரும் பார்த்துருந்தாலும் கேட்டு பார்த்துருக்காரு ஒன்றும் நடக்க கடைசியில் முடிவு வந்தார். நம்ம ஞானம் அடையாமல் உயிர் வளர்ந்து என்ன பிரயோஜனம் செத்து போயிடுவோம்னு சொல்லி ஒரு பாறையில போய் நல்ல வெயில் ஒரு பாறையில போய் பார்த்து அந்த நிலையில அவருக்கு ஒரு மாற்றம் தானாக உண்மையில வேற ஒன்றும் மனசு அப்படியே அது ஓகே வந்துருக்கீங்கன்னா அது தானாவே செயல்படாம நானும் பிடிச்சதை செயல்பட வச்சிருக்கேன். மனசு செயல்படுறது வந்து செயல்படுறது செயல்படும் மனசு செயல்படுற வரைக்கும் மனசு செயல்படுது. இப்ப அந்த நிலையில அவருக்கு வந்து அந்த ஒரு லிபரேஷன் கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை பத்தி என்ன நிகழ்ந்தது அவருக்கு தெரியல. ஏதோ நிகழ்ந்து இருக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா ரெண்டு வருஷம் அன்னைக்கு நம்ம உட்கார்ந்து கணக்கு உட்கார்ந்து தியானம் பண்ணி பிராணாயணம் பண்ணதுடைய விளைவாக இன்னைக்கு நமக்கு இந்த விளைவை கிடைச்சிருக்குங்கிற மாதிரி அப்படி பண்ணி அதோ அசம் வந்து அதை பண்ணிட்டு இருக்கோம் தொடர்பு இல்லை இது என்ன பண்ணிட்டாருன்னு தெரியல. இப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய ஞானிகள் வந்து என்னெல்லாம் போறாங்க போய் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே விழுந்துடுறாங்க. விழுந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த நிலை கிடையாது. எதையோ ஒரு பண்ணி நான் அடைஞ்சு தீர்வே அடைஞ்சுட்டேன்னு சொல்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு அடையிறது வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இது வந்து அடையிற நிலையே கிடையாது. உண்மையில் விடுதலை நிலையிலேயே அடையிற நிலையாவே நம்ம கருத்து பண்ண முடியும். அதனால இது என்னன்னு சொன்னா உண்மையிலேயே நம்மளுடைய நேச்சுரலான ஸ்டேட் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டியதுலாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் நான் வந்து இதில் ஞானம் ஞானின்னு சொல்லி கிளைம் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. அதனால் நம்மளுடைய எதார்த்த நிறைய நாம் இருக்கிறது நான் நானாக இருக்கிறேன்னு சொல்கிறதா அவர் உண்மையிலேயே ஞானியாக இருக்கிறேன்னு நான் யாராவது இருக்கணும் எப்படியோ இருக்கணும்னு சொல்லி நம்மளை வந்து வடிவமைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது தான் நம்மளோட ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணுறது தான் தவறு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று நான் உங்களோட கேட்டேன். ஒரு குருநாதர் ஒரு சிஷ்யர் அந்த குருநாதர் வந்து ஞான பாடங்களை தான் அந்த சிஷ்யருக்கு நடத்துறாரு. சிஷ்யர் கற்றுக்கிறார். கடைசியில் வந்து அந்த ஞானி வந்து சிஷியருக்கு சட்டி கொடுக்குறாரு. தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்
இப்போ நீங்கள் நானே தான், உனக்கும் எனக்கு எந்த வித்தியாசமே இல்லை. இதுக்கு மேலே வேறு